கண்ணா கவனிடா கண்ணா, எடுத்துக்காட்டு 8.27. நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கும் போது ஓர் ராசா அல்லது ஓர் ராணி கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒன்னா ராசா, புரியுதா? ஒன்னா ராசா இல்லாட்டி என்னது ராணி, இப்படி கிடைக்கணும் நமக்கு. சரியாடாக்கா, ஓர் ராசா அல்லது ஓர் ராணி கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இந்த அல்லதுன்ற வார்த்தை வந்திருக்கா, அப்ப உடனே என்ன வந்துடணும் நமக்கு? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். என்னடாக்கா வரணும்? நிகழ்தகவோட கூட்டல் தேற்றம் வரணும், சரியா? அதனால டக்குன்னு எழுதிக்க ரொம்ப முடியாத குழந்தை உடனே தெரிஞ்ச உடனே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கூட்டல் தேற்றத்தை எழுது. ஏன்னா அல்லதுன்னு வந்திருக்குதா, அப்ப என்னது? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி எழுதி. அடுத்தது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டு கட்டியிலிருந்து அவங்களே கொடுத்துட்டாங்க அடிக்கணும். அப்ப என்னது? என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 52. இந்த ரெண்டு ஸ்டெப்பு எல்லா குழந்தையாலையும் எழுத முடியும். இந்த ரெண்டு ஸ்டெப்பு எல்லா குழந்தையாலையும் எழுத முடியும். எந்த குழந்தையும் எழுத முடியாம போக, ஏன்னா 52 அதுல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சொல்லியிருக்கோம் நம்ம, இந்த அல்லதுன்னு வந்தாலே நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம்னு சொல்லியிருக்கு, புரியுதா? அதனால அதையும் நம்ம எழுதிடுறோம். அதுக்கப்புறம் ரெண்டு நிகழ்ச்சி கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அப்ப முதல் ஏ நிகழ்ச்சி என்னது? ஏ ஈக்குவல் டு ராசா கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, புரியுதா? ஏன்றது என்னது? ராசா. சும்மா புரியறதுக்காக எழுதிக்கலாம், புரியுதா? ஏ என்பது ஒரு ராசா சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு எங்க அப்படின்னு முழுசா எழுதணும். கொஞ்சம் நான் டைம் இதுல ஷார்ட்டா இருக்கிறதுனால நான் சும்மா எழுதிக்கிறேன், புரியுதா? என்னது ராசா சீட்டு? ஏ ஈக்குவல் டு ராசா சீட்டு எனக்கு இப்படி சுருக்கமா கூட எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன வேணும் அப்படின்னா, ஈக்குவல் டு இங்க கூட எழுதிக்கலாம், புரியுதா? பக்கத்திலே கூட எழுதிக்கலாம், புரியுதா? ராசா சீட்டு எத்தனை இருக்குது? கிங். ராசான்றது இங்க கார்ல கிங் இருக்கனால கிங் எத்தனை இருக்குதுன்னு பாக்கணும், புரியுதா? அடிக்கணும் இங்க பாருங்க, இருக்குதா? கே ஸ்பேடு இருக்கா? அடுத்தது என்னது? கே ஆர்டில். அடுத்தது என்ன இருக்குது? கே கிளாவர். அடுத்தது என்ன இருக்குது? கே டைமண்ட். அப்ப எத்தனை கே மொத்தம் இருக்குது? 4. அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னடா கண்ணா? 4. புரிஞ்சுதா புரியலையா? இப்ப ராசா சீட்டு எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு என்ன வேணும்னா, பி ஆஃப் ஏ வேணும். அதனாலதான் முதல் இந்த தேட்டத்தை எழுத சொன்னேன். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன அதுக்கு? என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ எவ்வளவு? 4. என் ஆஃப் எஸ் எவ்வளவு? 52. இதை சுருக்க வேண்டாம், ஏன்னா கூட்டல் தேற்றம் பயன்படுத்தும் போது இதை என்ன பண்ண வேணாம், நீங்க எளிய வடிவில் எழுத வேணாம், ரெடியூஸ் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இது புரிஞ்சுதா? நல்லா இது மாதிரி இவ்வளவு பெரிய, நான் வந்து இங்க வீடியோல இருக்கனால இவ்வளவு பெருசா கொடுக்குறேன், நீங்க கொஞ்சம் இது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது மனசுல நல்லா இந்த விஷுவல் வந்து உன் மைண்ட்ல பதிவுன்றதுக்காக தான் இதை நான் பக்கமாவே கொடுத்துருக்கேன். நிச்சயமா சின்னதா வேணா எழுதிக்க, எக்ஸாம் அல்ல எழுதுனா தப்பு கிடையாது. அடுத்தது பி ஈக்குவல் டு என்ன சீட்டு? ஓ ராணி கிடைப்பதற்கான, ராணி சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு எங்க? அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்? ராணி சீட்டு, புரியுதா? ராணி சீட்டு எங்க? அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? என் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். என்னடி மேல் கண்டுபிடிக்கணும்? என் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். இப்ப குயின், ராணின்னா என்னது? குயின். குயின் எத்தனை இருக்குது? குயின் ஸ்பேடு, குயின் ஆர்ட்டு இருக்கா இல்லையா? அடுத்தது என்ன இருக்குது? குயின் கிளாவர். அடுத்தது என்னது? குயின் டைமண்ட். 4 இருக்குதா இல்லையா? அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு 4. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? பி ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன? ஃபார்முலா எப்படி மாத்தணும்? என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி வகுத்தல் என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எவ்வளோ அடிக்கண்ணே? 4. என் ஆஃப் எஸ் எவ்வளோடா கண்ணா? 52. கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது இப்ப கூட்டல் தேட்டர்னா என்ன வேணும்? பி ஆஃப் ஏ வெட்டு பி. ஆனா இந்த ராசா ராணி கிங் குயின் இது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு ஏதாவது இருக்குதா? இல்ல பாருங்க, இது அப்படியே ஒரு காலத்துல வருது, இது அப்படியே ஒரு இதுல வருது. புரிஞ்சுதா புரியலையா அடிக்கண்ணே? இப்ப இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, ரைட்டா? அப்ப இது ஒரு நிறை, இது ஒரு நிறை, அப்ப இதுல வெட்டே கிடையாது. அப்ப பி ஆஃப் ஏ வெட்டு பிய நம்ம என்ன எழுதிக்கலாம்? 0. அப்ப நமக்கு ஃபார்முலா இங்க என்ன வரும்? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு
பிஆப்ஏ பிளஸ் பிஆப்பி மட்டும்தான். இந்த மைனஸ் பிஆப் ஏ வெட்டு பி வராது. சரியாடி கண்ணே, ஏன் அதுக்காக தான் இந்த குறிப்புல கொடுத்துருக்காங்க. அதனாலதான் புக்ல இருக்கிறத நான் இங்க வந்து எழுதியிருக்கேன். ஏகமா பி ஆகியன ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளின் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. அதுதான் அந்த குறிப்புல கொடுத்துருக்காங்க, அதனாலதான் குறிப்புல இருந்தே எடுத்து எழுதியிருக்கேன். அப்ப பி ஆஃப் ஏ இருக்கிற இடத்துல என்ன நம்ம எழுதிக்கலாம், 4/52 பிளஸ் பி ஆஃப் பி என்னது 4/52. சுருக்க வேணாம், எளிய வடிவில் எழுத வேணாம். இது பகுதி எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குதா? அப்ப எழுதிக்கலாமா, பொதுவா ஒரு பகுதி எழுதிக்கலாமா? அடுத்த மேல என்னது, 4 கூட்டல் 4. நாளையும் நாளையும் கூட்டினா எவ்வளவு வரும், 8/52. இப்ப நல்ல கவனி, இப்படி வரும்போது உடனே டைரக்டா அடிக்க முடியாதெல்லாம் வேணா, நமக்கு தான் ரெண்டாம் வாய்ப்பாடு தெரியல, பொறுமையா அடிப்போம். 4 2 8 இங்க என்ன 52 இருக்குதா, அப்ப என்னது 2 2 4 மிச்சம் 1, அப்ப இங்க என்ன வரும், 12. 6 2 12 மறுபடியும் நம்ம செய்யலாமா, ரெண்டாம் வாய்ப்பாட்டில அடிக்கலாமா மேலையும் கிளியும். 2 2 4 இங்க என்ன இருக்குது, 1 2 3 2 6 2/13 இதுதான் கண்ணு விடை, ரைட்டா? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என்னது, 2/13 இதுதான் விடை. சரி மிஸ், இது எப்படி மிஸ் டைரக்டா பண்றது, ஏன்னா இது 4 இருக்குது பாருங்க, அதனால 4 வாய்ப்பாட்டுல கண்டிப்பா அடி போகும். என்னது 2 8 புரியுதா புரியலையா, புரியுதா? 4 வாய்ப்பாட்டுல. அடுத்து என்னது, 1 4 4 மிச்சம் 1 12 3 12 அப்ப 2/13 வருதா வரலையா, புரிஞ்சுதா? அடிக்கணும் டைரக்டா அடிக்கிற குழந்தை இப்படி அடிச்சுக்கலாம், இல்லாட்டி ரெண்டாம் வாய்ப்பாட்டுல இப்படி அடிச்சு கொண்டு போயிடலாம். புரிஞ்சுதா புரியா? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என்னது, 2/13. புரியுதா? வெரி குட், தேங்க்யூ.